இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் போலி அப்படினா என்னன்றது நம்ம பார்க்கலாம் போலி அரண் செய்ய விரும்பு இத்து அவையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்று இந்த தொடர்வில் பார்த்தீங்கனா அறம் அரண் ஆகிய சொற்கள்ல வந்து ஓரெழுத்து வந்து மாறியுள்ளது ஆனால் வந்து பொருள் மாறுபடவில்லை இது மாதிரி சொல்லோட முதல்லையோ இடையிலோ இறுதியிலோ வந்து இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு இடத்து வந்து இடம்பெற்று அதே பொருள் தருவது என்னது போலி எனப்படும் போலி அப்படின்ற சொல் வந்து போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்கான் வேறொரு இடத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி பார்த்தீங்கன்னா மூன்று வகைப்படும் முதற் போலி இடை போலி கடைப்போலி முதற் போலி பசல் பைசல் அதே பொருள் தருவது முதல் முதற் போலியில் பார்த்தீங்க அப்படின்னா பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மயல் இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா முதலெழுத்து வந்து மாறினாலும் வந்து பொருள் வந்து மாறலை இது மாதிரி சொல்லோட முதல்ல இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறு ஒரு இடத்து அமைத்து அதே பொருள் தருவது என்னது முதற் போலி ஆகும் இடை போலி பார்க்கலாம் இடை அதே பொருள் தருவது எடுத்துக்காட்டு இளஞ்சி இளைஞ்சி அமைச்சு அமைச்சு இப்போ இது நம்ம பார்த்துட்டோம் இந்த எடுத்துக்காட்டு அரையர் அரையர் இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா இடையில் உள்ள எழுத்து இந்த இடையில் உள்ள எழுத்து வந்து மாறினாலும் பொருள் வந்து மாறவில்லை இது மாதிரி சொல்லோட இடையில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது எனது இடை போலி ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கடை போலி பார்க்கலாம் பந்தல் பந்தர் இறுதி அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் இந்த சொற்களை பார்த்தீங்கன்னா இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் வந்து பொருள் வந்து மாறலை இது மாதிரி சொல்லோட இறுதியில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது எனது கடைப்போலி யாகும் அக்ரிணை பெயர்களோட இறுதியில் நிற்கும் மகரணத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி லகரணத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும் முற்று போலி பார்க்கலாம் எழுத்துக்கள் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது மூவகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு ஐந்து அஞ்சு இந்த சொற்களை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு என்னும் சொல் வந்து ஐந்து என்னும் சொல்லோட போலி வடிவமாகும் அஞ்சு அப்படின்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே வந்து வேறுபட்டு இருந்தாலும் அது வந்து ஐந்து அப்படின்ற பொருளையே வந்து தருகிறது இவ்வாறு ஒரு சொல்லில் வந்து இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்து வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது எனது முற்று போலி எனப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எடுத்துக்காட்டு நான் எழுதியிருக்கேன் இந்த லெசன் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் அதாவது வழக்கு ஏழு மூன்று ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த லிங்கை பார்த்து ஒன் வேர்டு எல்லாமே 70, 71, 72, 73 உங்களுக்கு எது வரைக்கும் இருக்கும் 74 வரைக்கும் ஒன் வேர்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பென்சிலில் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க புக்கில் குருவினா இருக்கு இல்லையா குருவினா வந்து கிளாஸ் அட் நோட்டில் இந்த லிங்கை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா ரீகால் பண்ணுங்கள் ஓகேவா இது நீங்கள் குருவினா எல்லாமே கிளாஸ் அட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ